அடுத்த பாசுரம் 18வது பாசுரம். மோகாந்தகார விநிவர்த்தன ஜாகருக்கே தோஷாதிவாபி நிரவக்ரஹமேதமானே த்வத்தேஜசி த்விரதசைல பதே விமிருஷ்டே ஸ்லாக்யேத சந்தமச பர்வ சஹஸ்ரபாணோ. இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் நம்ம தேவாதிராஜனுடைய அந்த தேஜஸை பற்றி சொல்கிறார். ஏன்னா பெருமாளுடைய அந்த பேரொழியினுடைய தேஜஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து அது எப்படி வர்ணிக்கிறதே தெரில சுவாமி தேசிகனுக்கு. ஏன்னா இப்போ சூரியன் இருக்கார், சூரியனால் வந்து சூரியனுடைய அந்த 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 கிரணம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பெருமாள்கிட்ட பக்கத்துலே வர முடியாது, அவ்வளோ வந்து ஜொலிச்சுன்னு இருப்பார் பெருமாள். ஏன்னா சூரியன் எடுத்துருந்தோன்னா அது வெளியில் இருக்கிற அந்த இருட்டெல்லாம் போக்கி வெளிச்சமாக காட்டுறது இல்லையா. ஆனால் இந்த பேரொழியினுடைய அந்த தேஜஸ் வந்து உள்ளே இருக்கிற இருட்டு கூட அஞ்ஞானத்தை கூட பிரகாசமாக நம்ம வந்து பிரகாசிக்க வைக்கிறது, இந்த அஞ்ஞானத்தை போக்க வைக்கிறது இல்லையா. அப்படிப்பட்டதான இந்த இந்த ஜோதி இருக்குது. சூரியன்னா அந்த இந்த கார்த்தால வேலையில் ராத்திரியில் ஒன்றும் சூரியன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, சூரியனுடைய கிரணம் இருக்காது அப்போ. ஆனால் பெருமாளுடைய தேஜஸானது எப்பயுமே இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு தடையும் கிடையாது. கார்த்தால சாயந்தரம் மத்தியானம்ன்ற ஒரு பாகுபாடு கிடையாது, எப்பயுமே அது அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதான அந்த ஜோதியாக அந்த பேரொழியினுடைய தேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ சூரியனுடைய கிரணம் ஒரு உதாரணத்துக்கு நம்மளை போல் ஒரு சாமானியர்களுக்கு புரியறதுக்காக பெருமாள் இப்போ சுவாமி தேசிகன் சொல்கிறது. இப்போ சூரியன் எடுத்தோம்னா ஒரு 1000 சூரியனுக்கு பெருமாளுடைய அந்த அந்த ஜோதி ஈடாகாதுன்ற 1000 சொல்கிறது இந்த சஹஸ்ர சீரசா புருஷா மாதிரி தான், அது ஒரு கணக்குக்காக சொல்கிறது. எதுக்குன்னா அந்த சூரியனுடைய ஜோதிஷ் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது, சூரியனே இருக்கார், நீங்கள் வந்து அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்றுறேன் நைய ஒரு காத்தால், அந்த விளக்குனால் அங்கே வந்து அந்த சூரியன் இருக்குது, அந்த விளக்குனால பிரயோகம் கிடையாது இல்லையா. அதே மாதிரி சுவாமி வந்து பெருமாள் ஜோதி இருந்திருந்தால், பெருமாளுடைய தேஜஸ் இருந்ததுன்னா அந்த சூரியனுடைய வெளிச்சமே அந்த ஒரு விளக்கு வெளிச்சம் மாதிரி, பகலோன் பகல் விளக்காய் ஆயினான்ற மாதிரி சூரியனும் வந்து பகல் விளக்கு மாதிரி ஆகிடுவான் பெருமாள் முன்னாடி அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பெருமாள் வந்து அந்த ஹோமகுண்டத்துலேருந்து வரும்போது அவ்வளோ ஜோதிஷாக இருந்தால் அந்த சன் அந்த அந்த சூரியனுடைய அந்த 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 பிரகாஷம்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு 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 விளக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மத்தியான வேலையில் சூரியன் வந்து இருக்கும், சூரியனுடைய ஒரு 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 விளக்கேற்றி வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி சூரியனுடைய விளக்கு இருந்து தான் பெருமாள் வந்து வரும்போது, ஏன்னா அந்த பெருமாளுடைய கிரணமாக அந்த ஜோதிஷானது இந்த அஜ்ஞானத்தை வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற அஜ்ஞானத்தை போக்குறது இல்லையா. இந்த சூரியன் வந்து வெளியில் இருக்கிற அந்த இருட்டு தான் போக்க முடியும் தவிர, பெருமாள் வந்து எல்லா அஜ்ஞானத்தில் வந்து போகக்கூடியதான் தேஜஸ் இருக்கின்றார். அதுதான் மோகாந்தகார விநிவர்த்தன ஜாகருக்கே தோஷாதிபாபி நிரவக்ரஹமேதமானே த்வத்தேஜசி த்விரதசைலபதே விமிருஷ்டே ஸ்லாக்யேத சந்தம சப்பர்வ சஹஸ்ரபாணோனு. அந்த அந்த பெருமாள் வந்து அந்த 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 ஜோதிஷானது இப்போ வந்து இப்போ சூரியன் இருக்கார், அந்த சூரியன்லேயே இப்போ வந்து மேகங்கள்லாம் வந்து மறைச்சிட முடியும் இல்லையா. அந்த சூரியன் இந்த தேஜஸானது எதாலையுமே வந்து மறைக்க முடியாது, அதுதான் வந்து மேதமானி அங்கே சொல்கிறார். அதே போலவே அந்த சூரியனுடைய கிரணங்கள் சூரியனுடைய பிரகாஷம்லாம் ஒன்றுமே கிடையாது பெருமாளுக்கு பார்ப்பனுச்சு அந்த சொல்கிறதுனால இந்த பாசம் தான் வச்சுருக்காரு. பாசம்